ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டிஸ் ஃபோட்டோபாக்கேர். இன்றைக்கி வீடியோவில் காட்டுப்பக்கம் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய டிமார்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ காலையில் சண்டே காலையில் 9:30 உள்ளே போயிட்டோம் நாங்கள். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:00 தான் கடை திறக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை போயிருக்கேன், பட் மேபி எனக்கு நான் மேபி 10:00 மேலே போயிருப்பேன்னு என்னவோ தெரியல. எனக்கு இந்த மாதிரி ஆனதில்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஒரு 4-5 வருஷமாக கஸ்டமராக இருக்கேன் டிமார்ட்டுக்கு, பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணி உள்ளே போனது. ஸோ 10 மணி நல்லா கவனமாக வச்சுக்கோங்க, 10 மணிக்கு தான் திறப்பாங்க. இந்த பிரான்ச்சில் 10 மணின்னு போட்டிருக்கு, மற்ற பிரான்ச்சஸில் எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் போட்டிருக்கேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து போட்டிருக்கேன், வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். 10:00 தான் ஓப்பன் ஆகுது, 10:00 முடிக்கிறாங்க கடையை, க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்க, நீங்கள் கிளம்பி வாங்க, இல்லைன்னா எங்களை மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் வேஸ்ட்டு. ஸோ உள்ளே நுழைஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ். அங்கே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் க்ராசரிஸ் தாங்க. டிமார்ட்டில் க்ராசரிஸ் வந்து நம்பி வாங்கலாம், நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும். கம்மினா பாதிக்கு பாதி கம்மின்லாம் நான் சொல்லலைங்க, ஒரு 20 ரூபா 25 ரூபா மேக்ஸிமம் அந்த ரேட் வரைக்கும் உங்களுக்கு குறையும். ஸோ இதில் போட்டிருக்கேன் நான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20-25 ருபீஸ் 30 ருபீஸ் கிட்டே வந்து ஆஃப் கிடைக்கும், எல்லா திங்ஸ்லையுமே கிடைக்கும். ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹையான குவான்டிட்டியில் வாங்குறீங்கன்னா இன்னமும் கூட கொஞ்சம் குறையும். அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, ஆஃபர் எப்பயுமே போட்டுட்டு தான் இருப்பாங்க, ரெகுலராகவே இருக்கும். ஸோ ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப நார்மலாகவே அங்கே இருக்கக்கூடியது. இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்படிலாம் கிடையாது, நார்மலாகவே ஸ்வீட்ஸ் இருக்கும், எல்லா விதமான ஸ்வீட்ஸுமே இருக்கும். 80 ரூபா, தட் இஸ் 1+1 அந்த மாதிரி வரும், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்ற மாதிரி வரும். ஆக்சுவலாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் பைசா போடுறாங்க, ஸ்டில் ஆஃபர்ன்ற மாதிரி சொல்கிறது நல்லாயிருக்கும். வெளியில் வாங்குறது காட்டிலும் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு செராமிக் ஐட்டமுங்க, இந்த செராமிக் கிளாஸ் ஜாரு அந்த கண்டெய்னர்ஸ் ஐட்டம் அதுக்குள்ளே தான் போயிருக்கேன். அது ஐயோ சூப்பருங்க, அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த கப்புலாம் நான் காட்டுறது, இந்த கப்பு பார்த்தீங்கன்னா 39 ரூபா தான், 39 தான், 40 ருபீஸ் தாங்க. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, இவ்வளோ பெருசுங்க, அது இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்துக்கோங்க. கையில் நல்லா பெரிய ஒரு கப்பு தாங்க அது, பெரியவங்க குடிக்கலாம், கெஸ்ட்டெலாம் வராங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள், 29 ருபீஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய நிறைய வெரைட்டியாக இருக்குவாங்க, அது பார்க்கும்போதே ஒரு லுக்கு இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. அது பார்த்தா ஒரு 29 ருபீஸ்னு சத்தியமாக சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல தான் வாங்குற பிளான் இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இதை பார்த்தோம், பார்த்தா அதில் 6 செட்டு வந்து வச்சுருக்குறாங்க, 99 only 99. எனக்கு அதை பார்த்த உடனே அது எதுக்கு நம்ம 2 கப்பு நம்ம வாங்கினாலும் 39 39 போட்டிங்கன்னா 60-70 வந்துடும், இதில் 6 கப்பு வருதே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். செராமிக் அண்ட் கிளாஸ் ஜார்னாலே அது டிமார்ட் மட்டும்தாங்க. இருக்காட்டு ஏ நல்லா வெயிட்டாக இருக்குப்பா. இந்த ஸ்பைஸ் ஜார் 4 கொடுத்துருக்காங்க, 100 ரூபாங்க, அதாவது 99 ருபீஸ். நல்லா வெயிட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து திவாலிக்காக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அது அப்படி கிளாஸ் அதை பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க, அப்படியே புத்தனாப்பில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது, கண்ணாடி பொருளாக இருக்கிறனால பயமாக இருக்குது எனக்கு. 69 ருபீஸ் தான், க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். நான் அவ்வளோலாம் வீடியோ கவர் பண்ணலை. இதெல்லாம் வந்து பிக்கல்ஸ், இந்த ஊறுகாய் போட்டு வைக்கிறத ரொம்ப அழகாக இருக்குது. வெயிட்டுண்ணா வெயிட்டு நல்லா வெயிட்டுங்க, 100 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க, பட் சரியான வெயிட் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு. இதெல்லாம் 19 ரூபா, நல்லா பெட் போட்டெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் கிளிப் இதெல்லாம் 20 ரூபா, வுட்டில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நானும் உங்களை மாதிரி தாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யூடியூப்பை பார்த்துட்டு தான் டிமார்ட்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அங்கே போய் இந்த மாதிரிலாம் ஆர்கனைசர்ஸ்க்காகவே போவேன், நான் வாங்க போவேன். 249 போட்டிருக்குது, நல்லாயிருக்கானா இது மூடியோட. இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நியூ அரைவலுங்க, இப்போ தான் வந்திருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, திங்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ப்ளஸ் லிட்டோடு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட, ஸோ நான் வாங்கலை. இது மாதிரி பாஸ்கெட்ஸ் சரிங்களா, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் இல்லை கிச்சன் யூஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 79 89 99 இந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். உங்களுக்கு நல்லாவே ஸ்டடியாக இருக்கும், ஆர்கனைசிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸ்டடியாகவும் இருக்குது, முக்கியமான விஷயம் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க, இல்லாத பொருள்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பாஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா துணிமணி அடுக்கி வைக்கிறதுக்காக நானே 2 தூக்கிட்டு வந்திருக்கேன்,
100 ரூபா தாங்க, நல்லாயிருக்கும் நிஜமாவே. இது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ், அது கொஞ்சம் ஓவர், அது பக்கத்தில் நம்ம போகவே முடியாது. இந்த மாதிரி ஸ்பைஸ் எல்லாம் போட்டு வைக்கிற ஜாரு, இந்த மாதிரி இது வந்து நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம செடியெலாம் வளர்க்குறனா கூட இதில் வந்து இந்த மாதிரி ஹூக் டைப்பில் இருக்குது, மாட்டி விட்டுட்டு வளர்க்குறது, இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் கண்டென்ட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுனாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அழகாக இருந்துச்சு, நல்லா அகலமாக பெருசாகவே இருந்துச்சுங்க. மற்ற கடைகளை காட்டிலும் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வெளியில் பார்த்தேங்க, 34-40 ரூபீஸ் போட்டிருந்தாங்க இந்த பிளேட்லாம், இங்கே 15 ரூபா தான். எனக்கு நிஜமாகவே வர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ பிளான்டருக்குரிய திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே வாங்கிக்கலாம். இதெல்லாமே பிளான்ட்ஸ் வைக்கக்கூடிய பாட்டுங்க, பெரிய சைஸு பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரியும், பட் பெருசு எல்லாமே 69 ரூபா, 79 ரூபா, 99 ரூபா அந்த ப்ரைஸில் வரும். ஸோ இது நீங்கள் பார்த்துப்பீங்க, 5 பெட்டி பிளாஸ்டிக், 5 பெட்டி 100 ரூபாய் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஓகே தான் நான் சொல்வேன், குவாலிட்டி வந்து நல்லாயிருக்குங்க இங்கே. அதுக்காக வேண்டி தான் இத்தனை கஸ்டமர்ஸ் வந்துட்டு போகிறாங்க, தேடி போகிறதுக்கு ரீசன் அது தான், உண்மை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ஃபுல்லாக அங்கே இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலாவில் உள்ளது, சரிங்களா, நல்லாயிருக்கும். அது 1+1 அதுவும் போட்டிருந்தாங்க, அதையும் நான் வாங்கியிருக்கேன். செராமிக் பிளான்டர்ஸ் இருக்குங்க, 100 ரூபா தான். இந்த சைடில் நான் சொல்கிறேன், இது வந்து பெருசு இல்லைங்களா, ஸோ சைடில் உள்ளது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான், பட் அவ்வளோ கிளாஸியாக லுக்காக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல வெயிட்டும் கூட, என்கிட்ட பைசா தாங்க இல்லை, பைசா இருந்தால் எல்லாமே தூக்கிட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க, நான் கேட்டேன், எனக்கு இது என்னன்னே தெரியல. ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்டயே கேட்டிருந்தேன், அவங்க சொன்னாங்க இது ஃப்ரேக்ரன்ஸ் உங்கள் வாசனைக்காக, அது வெளியிலேருந்து ஸ்மெல் பண்ணாலே அவ்வளோ ஒரு வாசனை பார்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு நம்ம எதுலனாலும் போடலாம், ஏதாச்சும் ஒரு பவுலில் இதை கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆயில் மாதிரி இருக்குமாங்க, அதை ஊற்றினோம்னாக்க வீடு ஃபுல்லாக அந்த வாசனை ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னாங்க. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லாததுனால வாங்கலைங்க நான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஸ்க்கு, பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மொத்த மொத்தமாக இருக்கும், 40-45 ரூபா ரேட்டுங்க இது. ஸோ இது இல்லாமல் நூடுல்ஸு, ஹக்கா நூடுல்ஸு, இப்பி நூடுல்ஸு, இன்னும் எல்லா வகையான இதுவும் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்கும். அடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிளம்பிட்டோங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சில திங்ஸ் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு தான் கிளம்பிகிட்ருக்கோம். அங்கே லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஸோ ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நாங்கள் போன நேரம் அப்படி, அதனால் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் போகிற டைம் க்ரௌடாக இருந்தால் கண்டிப்பாக அது கொஞ்சம் க்ரௌடாக ரஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸு தாங்க இருக்கும், சில இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸும் இருக்குது. இது வந்து நேச்சுரலாகவே இருக்க மாதிரி இருக்குங்க, அந்த ஒரு இது மாதிரியே இல்லை, சுத்தமாக பிளாஸ்டிக் மாதிரிலாம் சுத்தமாக இல்லை, அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து 49 ரூபா, 50 ரூபான்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பஞ்ச் பஞ்சாக வச்சுருக்காங்க, செம க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க அது. ஸோ ஃபுல்லாக ஜென்ஸு, லேடிஸு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே உண்டான ட்ரெஸ்ஸஸ் அங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப கொச கொசன்னு வைக்காமல் அங்கங்கே பிரித்து பிரித்து தனித்தனியாக வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஜென்ஸ்க்கு டிஷர்ட் பார்த்திங்கன்னா 99 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பேண்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. தனித்தனியாக சைஸ் வாரியாகவும் இருக்குது, ப்ரைஸ் வாரியாகவும் வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் அங்கே முக்கியமாக பார்த்திங்கன்னா பிள்ளைங்க டாய்ஸு, இதில் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, டிமார்ட்டில் வாங்கக்கூடிய டாய்ஸு அவ்வளோ ஈஸியாக உடையாது, நல்லாவே ஸ்டடியாக இருக்கும் நிஜமாகவே. நான் இது வரைக்கும் வாங்கின எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க, கம்மியாகலாம் இருக்காது, கூட தான் இருக்கும். எங்கே எப்படி வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லைங்க, மேட் இருக்கும், டவல்ஸ் இருக்கும், ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான எல்லா திங்ஸுமே மேலே இருக்குது. இது வந்து பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு, ஸோ இதில் தேடி பிடிச்சி நீங்கள் எடுக்கணும் ட்ரெஸ்லாம். நான் எங்கள் பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன், டாப் மட்டும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. 100-100 ரூபாயிலேருந்து ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, நார்மல் செப்பல் பிள்ளைங்களுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. ஸோ 100 ரூபா டெய்லி யூஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க, உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். 100 ரூபீஸ் இது எல்லாமே. ஸோ இது இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரேட்டு கூட இருக்க மாதிரி அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸும் இருக்குது, சாண்டில்ஸும் இருக்குது. ஸோ ஜபலா இன்ஃபேண்ட்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னு எனக்கு புரியல, இன்ஃபேண்ட்னா குழந்தை, ஜபலானா என்னன்னு தெரியலங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து குட்டி குட்டியாக ட்ரௌசர்
ப்ளவுசஸ் எல்லாமே கலந்து போட்டுட்ருக்காங்க. கஸ்டமர்ஸ் எல்லோரும் மாற்றி மாற்றி பார்க்குறேன்னு தூக்கி தூக்கி போட்டு கலந்து வச்சுருக்காங்க. ஸோ 39 ரூபாங்க இந்த குட்டி ட்ரௌசர் டைப்பில் இருக்குது, இது அழகாக இருக்குது. ஸோ இந்த பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன், 60 ரூபா 70 ரூபா அந்த ப்ரைஸில் இருக்குது. இந்த டாப் வந்து இந்த ரேட்டில் ரொம்பவே வர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேப்ரிக் நல்லாயிருக்கு, துணி தாங்க சூப்பராக இருக்குது, குழந்தைங்களுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு நார்மலாகவே, ட்ரெஸ்ஸுனால் நான் சொல்கிற டாப் மட்டும்தாங்க. ஸோ என் பையனுக்கு ஷர்ட் மாதிரியும் எடுத்திருக்கேன், என் வீட்டுக்காரருக்கும் டிஷர்ட் எடுத்திருக்கோம், பாப்பாக்கும் இது மாதிரி டாப் மாதிரி எடுத்திருக்கோம். ஏன்னா 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா தான்ற ரேட்டில் ஓகே தான்னு நான் சொல்லுவேன். ஸோ வீட்டில் டெய்லி யூஸ்க்காக தாராளமாக நீங்கள் வாங்கலாம், 5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன் நான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. ஸோ ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், அதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ ட்ரையல் ரூம் இருக்குது, கொஞ்சம் மினிமலாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு 3-4 ரூம் தாங்க இருக்கும். ஸோ குழந்தைய கூட்டிகிட்டு போய் ட்ரையல் ரூமில் ட்ரையல் பார்த்து ட்ரெஸ்லாம் போட்டு செக் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. நார்மலாகவே லேடிஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ தாங்க போடணும், ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஸோ கட்டாயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் காட்டுறேன் நான், 600 ரூபா 500 தாங்க இருக்குது. அதுக்கு கீழே இல்லை, மேக்ஸிமம் இல்லை, ரொம்ப குட்டி பேக்காக இருக்குது. ஸோ நான் அது மாதிரி வாங்கலை. 500 600ங்கிறது கொஞ்சம் அதிகம்தான், அதனால் நான் ஹேண்ட்பேக் வாங்க கிடையாது, அவ்வளோ பைசா போட்டு நம்ம வாங்க முடியாது இல்லையா. ஸோ ஆனால் சூப்பராக இருக்குங்க, எல்லாமே நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ பில்லிங் போடுறதுக்காக கீழே வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த திவாலி வரப்போகிறதுனால டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ மொத்தமாக நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலான்றதுனால கொடுத்துருக்காங்க அங்கே டிஸ்பிளேக்காக. அப்புறம் பேக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ கடைசியாக நாங்கள் இங்கே பில்லிங்காக வந்துட்டோம். இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஏர்லியராக வந்திருந்தாலும் பில் போட வர நேரம் எங்களுக்கு கரெக்டாக அந்த க்ரௌடு சேர்ந்த நேரமாக மாறிடும், எப்பயுமே அப்படி தான். ஸோ பில்லிங் ஏரியா கூட்டமாக தான் இருக்கும், அது ஒன்று கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா கடைகளை போல் இங்கேயும் பில்லிங் ஏரியா கிட்டே பார்த்திங்கன்னா சில ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம், சாக்லேட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு பில்லு தாங்க ஏறுது, அதை பார்க்கும்போது வாங்க தான் தோணுது, பில் ஏற தான் செய்யுது. எனிவே அதில் நீங்கள் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு போடும்போது பார்க்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எக்ஸிட் ஆகி வெளியில் வந்த உடனே இந்த மாதிரி பாப்கார்ன்ஸும் ஐஸ்கிரீமும் இருக்குங்க, 20 ரூபா 25 ரூபா அந்த ப்ரைஸில் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். லேடிஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு குர்தாஸ் எல்லாமே விற்கிறாங்க, என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்றதை நான் கட்டாயமாக வீடியோவில் போடுறேன். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.